ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் அம்மா கிச்சனில் ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, செம்பருத்தி பூ வச்சு, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க செம்பருத்தி பூவை பறிச்சிட்டு வந்து அப்படி சிம்பிளாக ஒரு ஜூஸ் பண்ணிடலாம். அதுக்கு செம்பருத்தி பூ, கொஞ்சம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி, அதுக்கப்புறமா வாசத்துக்கு ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த செம்பருத்தி இதழ்களெல்லாம் எடுத்து போடணும். அந்த காம்பு எடுத்துடணும், இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த இதழ்கள் மட்டும் எடுத்து போட்டு அதை அப்படியே நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த செம்பருத்தி பூ அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. இந்த செம்பருத்தி பூ நம்ம இதயத்தை பாதுகாக்கிற அற்புதமான டானிக் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் போக்குது. இதை தவிர பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்குது, வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைக்கும் இது வந்து நல்ல தீர்வாக இருக்குது. இது மாதிரி பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது. மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுற உபாதைகளை போக்குது. சரி, இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை அடிக்கடி நம்ம போட்டு குடிச்சிட்டே வரலாம். இந்த இதழ்கள்லாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு தம்ளருக்கு என்ன என்ன அளவோ அதை சொல்கிறேன். இது நாலஞ்சு பூ போதும். நம்ம நிறையா போடணும், எல்லாருக்கும் சேர்த்து போடணும் அப்படின்னா நிறைய பூ போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆகி இதனோட கலர்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். இது நல்லா வேகட்டும், அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த கலர்லாம் அப்படியே மாறி வருது. இந்த கலர்லாம் அதில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, நாட்டு சக்கரை அது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேன். அந்த கருப்பட்டி சேர்க்கறதுனால இது வந்து கலர் அந்த பிங்கிஷ் கலர் மாதிரி கொஞ்சம் டார்க்காகவே ஆகிடுது. அதனால் ஐயோ என்ன இது, செம்பருத்தி இந்த கலரில் இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது கருப்பட்டினால் வந்த கலர். இதை வந்து அப்படியே எடுத்து ஊற்றினா நல்லா பிங்க்காக இருக்கும். நான் பாருங்கள், இப்போ கருப்பட்டி தேவையான அளவு கருப்பட்டி எடுத்திருக்கேன். பனைவெல்லம் அதை எடுத்து அதை போட்டிருக்கேன். அதை போட்டு அது நல்லா கரையட்டும். அது கரையும் போது கலர் சேஞ்ச் ஆகிடுது, அதனோட கலரும் சேர்ந்து இது மாதிரி கருப்பாகிடுது. அதனால் கலரை பற்றி ஒன்றும் பார்க்க வேண்டாம், ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்தேன். நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சக்கரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, வெள்ளை சக்கரையை. இப்போ வந்து இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை துருவி அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நான் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தட்டலை தூள் பண்ணலை, அது விழுந்துருச்சு உள்ளே, அதனால் ஒன்று மட்டும் காமிக்கிறேன். நான் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சும்மா அப்படி தட்டி, தூள் பண்ணலை, சும்மா தட்டி போட்டிருக்கேன். அதனோட சார் எசன்ஸ் இறங்கிடும் அதில், அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து எல்லாம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வரட்டும், அந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கட்டும், எல்லாமே இறங்கட்டும். இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டுடலாம். நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அப்படி நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அப்படி குடித்தா ரொம்பவே நல்லது. இல்லை நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக குடிக்கணும், அப்போ தான் பிள்ளைங்கள்லாம் குடிப்பாங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டு கொடுக்கலாம். நம்ம வெளியிலலாம் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறத விட இந்த இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இது மூலிகை ட்ரிங்க் அப்படின்னா நல்லாயிருக்காது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலர் ஏன் இப்படி வந்தது அப்படின்னா, நான் கருப்பட்டி சேர்த்ததுனால. இந்த கருப்பட்டி சேர்க்காமல் நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா அந்த பிங்க் கலர் அழகாக தூக்கலாக தெரியும். இது கலருக்காகலாம் பார்க்க வேண்டாம், நல்லா இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டு கொடுக்கலாம். இது கண்டிப்பாக இது வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்போ அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.